டியர் என்சிசி கேடட்ஸ், நாம் இன்றைக்கி அட்வான்டேஜஸ் ஆஃப் பீயிங் என்சிசி கேடட் அப்படிங்கிற டாபிக் பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து என்சிசி மாணவர்களாக நம்ம வந்து இருக்கிறனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 10 பாயிண்ட் வந்து இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து இங்கிலீஷில் வந்து ரீட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து தமிழில் வந்து சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். பீயிங் பார்ட் ஆஃப் 13 lakh ஸ்ட்ராங் அண்ட் லார்ஜஸ்ட் யூத் ஆர்கனைசேஷன். அதாவது வந்து உலகத்திலேயே 13 லட்சம் பெரிய வலிமையான இளைஞர் படையில் நம்மளும் வந்து ஒரு பகுதியாக வந்து இருப்போம் அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாயிண்ட், வியர் த யூனிஃபார்ம் அண்ட் லீட் எ லைஃப் ஸ்டைல் அகின் டு மிலிட்ரி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இராணுவ வீரர்கள் மாதிரி நாமளும் வந்து யூனிஃபார்ம் போடுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து வாழ்கிற வாழ்க்கையும் வந்து நம்மளுக்கு வந்து என்சிசியில் வந்து சேர்ந்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம், பீயிங் மோல்டட் இன் டு எ டிசிப்ளைன்ட் அண்ட் மோட்டிவேட்டட் யூத். அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா, ஒழுக்கமான மற்றும் உற்சாகமான மாணவர்களாக வந்து மாறலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி வந்து இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம், ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டன்ட் என்சிசி கேம்ப்ஸ் லைக் ஏடிசி, சிஏடிசி, என்ஐசி அண்டு சிஓசி எக்ஸெட்ரா. நம்ம வந்து என்சிசியில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஏடிசி ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப், நெக்ஸ்ட் வந்து சிஏடிசி சென்ட்ரலி ஆர்கனைஸ்டு கேம்ப், அடுத்து வந்து என்ஐசி நேஷனல் இன்டகிரேஷன் கேம்ப், அடுத்து வந்து சிஓசி சென்ட்ரலி ஆர்கனைஸ்டு கேம்ப். இந்த மாதிரி கேம்ப்லலாம் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து அஞ்சாவது பாயிண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம், சேஞ்ச் டு டேக் பார்ட் இன் டிசாஸ்டர் ரிலீஃப் டாஸ்க். அதாவது வந்து இயற்கை பேரிடர் வந்து நடக்கிற டயத்தில், அதாவது வந்து புயல், மழை, வெள்ளம், நிலச்சரிவு இந்த மாதிரி வந்து ஏற்படுற காலத்தில் மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆறாவது பாயிண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம், ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் பார்ட் இன் சோசியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதாவது வந்து சமூகத்தில் விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிற நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து ஏழாவது பாயிண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம், ஆப்பர்ச்சுனிட்டி டு விசிட் ஃபாரின் கண்ட்ரீஸ் ஆஸ் ஏ பார்ட் ஆஃப் ஒய்இபி. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்குது. இது மூலிமா இதில் வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னம்னா வெளிநாடு போகிற வாய்ப்பு வந்து கிடைக்கும். இப்போ வெளிநாடு போகிறோம் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து என்சிசி கேரட்ஸ் வந்து வருவாங்க, அவங்கள்ட்ட வந்து ஒரு பழகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து எட்டாவது பாயிண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம், ப்ரிப்பரன்ஸ் இன் ஹையர் ஸ்டடீஸ். நம்ம வந்து மேல் படிப்பு வந்து படிக்கிறதுக்கு வந்து என்சிசி மாணவர்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஒன்பதாவது பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம், கெட்டிங் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப். உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வந்து என்சிசி மாணவர்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து லாஸ்ட் பாயிண்ட், பத்தாவது பாயிண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம், ப்ரிப்பரன்ஸ் ஃபார் ஜாயினிங் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் அதர் ஃபோர்ஸஸ். நம்ம இராணுவத்திலையும் துணை இராணுவ படையிலையும் நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் இந்த மாதிரி என்ட்ரி எல்லாத்துக்குமே வந்து சேர்றதுக்கு வந்து என்சிசி மாணவர்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. நாம் இன்றைக்கி என்சிசி மாணவர்களாக வந்து இருந்தோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்துருக்கோம். அதாவது வந்து தமிழில் வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.